கிறிஸ்தவம் இந்த உலகத்திற்கு தேவையா தேவையில்லையா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய காணொலியிலே நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான தலைப்பின் கீழே நாம் இந்த நாளை செலவழிக்கப் போகிறோம். அந்த தலைப்பு என்ன என்று சொன்னால், கிறிஸ்தவம் இன்றைக்கு உலகத்திற்கு தேவையா என்கிற தலைப்பின் கீழே நாம் சில விஷயங்களை ஆராய இருக்கிறோம். அருமையானவர்களே, நான் இப்பொழுது பேசுகிற இந்த தலைப்பிற்கும் வேத வசனங்களுக்கும் இந்த வாரத்தில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனால் கிறிஸ்தவம் என்கிற இந்த விஷயம் இந்த நாட்களிலே உலகத்திற்கு தேவையா என்கிற ஒரு கேள்வி பொதுவாய் ஜனங்கள் மத்தியில் எழுப்பப்படுகிறதையும், அநேகர் அது தேவையில்லை என்று சொல்லி அதை தள்ளிவிடுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அதற்கு விடை காணும் விதமாக இந்த காணொலி உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இதை ஒரு கதையை சொல்லி நான் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறேன். அது உண்மையாகவே ஆப்பிரிக்க இரண்டு கண்டத்தில் நடந்த சம்பவம் என்பதாக சொல்லப்படுகிறதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுமாக இருக்கிறது. ஒரு சமயத்தில் ஒரு மனிதன் அந்த ஆப்பிரிக்க இருண்ட கண்டத்திற்கு அவன் கடந்து போகிறான். அந்த பகுதியில் அவன் கடந்து போன பொழுது அவனுடைய சென்ற கப்பல் சேதத்துக்குள்ளாகிறது. அவன் கரை ஒதுங்குகிறான். அங்கே கரை ஒதுங்குகிற போது அவனை சில பேர் வந்து சந்திக்கிறார்கள். சந்தித்து அவனுக்கு உணவு கொடுத்து அவனை பசியாற்றி அவனை இளைப்பாற்றி அவனை காப்பாற்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே மிகவும் அன்புள்ளவர்களாய் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே தங்களுடைய ஆலயத்துக்கு போகிறவர்களாய் இருக்கிறதை அவன் கண்டபொழுது அவர்களிடத்தில் இப்படி சொன்னான், நீங்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறீர்கள், என்னுடைய உயிரை காப்பாற்றியிருக்கிறீர்கள், என்னை இப்படி அசுவாசப்படுத்தி எனக்கு இளைப்பாறுதல் கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் உங்களிடத்தில் எனக்கு ஒன்று பிடிக்கவில்லை என்று சொல்லி அவன் சொன்னானான். அப்பொழுது அவர்கள் அவனை பார்த்து கேட்டாலாம், எது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று? நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை வணங்குகிறதையும் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறதையும் நான் விரும்பவில்லை, அது சரியில்லாத போக்கு என்று சொல்லி நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன், அதை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அவர்களிடத்தில் சொன்ன பொழுது அவர்கள் இப்படி சொன்னார்களாம், இதே நீங்கள் ஒரு 5 வருடத்திற்கு முன்பதாக இந்த பகுதிக்கு வந்து இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லியிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தையை சொல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கவே கிடைத்திருக்காது. காரணம் என்ன என்று சொன்னால், நாங்கள் எல்லாரும் மனித மாமிசத்தை சாப்பிடுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை கிறிஸ்தவமும் கிறிஸ்துவும் தான் இப்படிப்பட்ட நல்வாழ்க்கைக்கு திருப்பினார் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அந்த மனிதன் மிகவும் வெட்கமடைந்து போனான் என்பதாக அந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, கிறிஸ்தவம் இந்த உலகத்திற்கு செய்திருக்கிற அநேக வித துண்டுகளை குறித்து நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். கிறிஸ்தவமானது இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட மனித மாமிசம் சாப்பிடுகிற அநேக விதமான காடுகளிலே வாழ்ந்த இனக்குழுக்களை மாற்றியிருக்கிறது. அவர்களை அப்படிப்பட்ட கெட்ட குணத்திலிருந்தும், தன்னுடைய இனங்களையே கொன்று குவிக்கிற அந்த பழக்கத்திலிருந்தும் மாற்றுவதற்காக அநேக மிஷனரிமார்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள் தங்களுடைய இன் உயிரை அதற்காக தந்திருக்கிறார்கள். மிகவும் பிரபலமாக இருந்த ஸ்டட் என்கிற கிரிக்கெட் வீரர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் 2 கண்டமாக இருந்த ஆப்பிரிக்காவுக்காக செலவழித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மிகவும் ஃபார்மாய் இருந்த சமயத்திலேயே அவர் தன்னுடைய அந்த விளையாட்டை விட்டு அவர் வெளியே வந்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்தவத்தை இந்திய தேசத்தில் நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இந்திய தேசத்தில் இந்த கிறிஸ்தவம் செய்திருக்கிற மகத்தான பணிகளை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு ஜனவரி 26 நாம் குடியரசு தினத்தை கொண்டாடினோம். அதே போல் ஆகஸ்ட் 15 நாம் சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடினோம். ஆனால் இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுப்பதற்கு மிகவும் ஒத்தாசையாய் இருந்தது என்று சொல்லி சொல்லப்படுகிறது காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் ஆனது முதலாவது இந்திய தேசத்தில் ஸ்தாபிக்கப்படும் போது அதை ஸ்தாபித்தவர் ஏஓ ஹியூம் என்கிற ஒரு ஆங்கிலேயர் ஆவார். அவர் கிறிஸ்தவர். அது மாத்திரமல்ல, அதில் 15 மெம்பர்களை அவர் நியமித்தார். அந்த 15 பேரும் அதில் கிறிஸ்தவர்களாய்
பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தார்கள் என்பதாக சரித்திரம் சொல்கிறது. அவர் ஸ்தாபித்த அந்த காங்கிரஸை தான் இந்த தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் அதில் தங்களை இணைத்து கொண்டு அதை ஒரு சுதந்திர போராட்ட இயக்கமாய் மாற்றி அதை இந்திய தேசத்திற்கு அவர்கள் கொடுத்தார்கள். அதில் இருந்து போராட்டத்தினாலே பெற்ற வெற்றியிலே தான் சுதந்திரமானது கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் இந்திய தேசத்திலே 1857 வந்த காலராவிலே கிறிஸ்தவ மிஷனரிகள் கிறிஸ்தவம் செய்த மகத்தான பங்களிப்பு என்பது அளவிட முடியாதது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பெரிய தியாகங்களை இந்திய தேசத்திற்காய் கிறிஸ்தவம் வழங்கியிருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கும் இந்திய தேசத்திலே 54,000 என்று சொல்லி நினைக்கிறேன், மொத்தமாக 50,000 மேலே கிறிஸ்தவ கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கிறதையும் அநேக பல்கலைக்கழகங்கள் கிட்டத்தட்ட 10 மேலே பல்கலைக்கழகங்கள் இருக்கிறதையும் எத்தனை பேர்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த பல்கலைக்கழகங்களும் இந்த கல்லூரிகளும் இந்த பள்ளிகளும் இந்திய தேசத்தில் வாழ்கிற அநேக வாழ்ந்த அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவோ மறுத்துவிடவோ முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவமானது அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. இந்திய தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட அநேகருடைய வாழ்க்கையிலே கல்வி வெளிச்சத்தை அது கொடுத்திருக்கிறது. நான் அதற்கான ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸையும் கூட நான் இந்த காணொலியிலே இணைத்திருக்கிறேன். அதை கடைசியாக நீங்கள் அதை பார்த்து கொள்ள முடியும். இந்த ஹியூமென்பவர் ஆரம்பித்த காங்கிரஸை குறித்தும் அதே போலவே காலராவில் எந்தெந்த கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் உதவியாகவும் அப்படிப்பட்ட ஜனங்களை மீட்பதிலே தங்களுடைய இன்னுயிரையும் கூட கொடுப்பதற்கு தங்களை அர்ப்பணித்ததையும் கூட நான் நினைத்திருக்கிறேன். அதே போலவே நாம் தமிழ்நாட்டிலே பிரதானமாக இருக்கிற லயோலா காலேஜ் என்று சொல்லி சொல்கிறோமே, அது கிறிஸ்தவ கல்லூரியாக இருக்கிறது. அந்த கல்லூரியிலே படித்த அநேகரை குறித்து அவர்களுடைய வெப்சைட்டிலே நாம் பார்க்கலாம். அவர்களெல்லாம் இந்திய தேசத்தினுடைய சீர்திருத்தத்திலே மிகுந்த பெரிய பங்காற்றியவர்கள் என்பதாக அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவர்களுடைய வெப்சைட்டிலே வழங்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, மிகவும் சொற்பமானவர்களாய் இருந்தாலும் கூட அவர்கள் சமூக சீர்திருத்தத்துக்கு பணியாற்றுவது மிகவும் அதிகம் என்பதாக புருஷோத்தமன் நாயக் என்கிறவர் எழுதின அந்த புஸ்தகத்தில் இருக்கிற காரியங்களையும் நாம் வாசித்தால் அவர்களுடைய பங்களிப்பு எவ்வளவாய் தேசத்தை மறுமலர்ச்சி அடை செய்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இந்த மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜிலே படித்த முக்கியமான சிலருடைய பெயர்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். அது இணைப்பிலும் கூட அந்த டாக்குமெண்ட்ஸை நான் நினைக்கிறேன். டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இரண்டாவது ஜனாதிபதியாய் சுதந்திர இந்தியாவில் இருந்தவர். அவர் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படித்தவர். அது மாத்திரமல்ல, ராஜேந்திரன் ஒடிசாவினுடைய கவர்னர் 1999-2004 வரையிலும் இருந்தவர். அதே போல் தும்புச்செட்டி என்கிறவர் முதலாவது இந்திய தேசத்தினுடைய சீஃப் ஜட்ஜாக இருந்தவர். அதே போல் சண்முகம் செட்டி முதலாவது பொருளாதார அமைச்சராய் இந்திய தேசத்தில் இருந்தவர். அதே போல் டிடிகே என்று சொல்லப்படுகிற கிருஷ்ணமாச்சாரி இப்பொழுது ஒரு பெரிய பிரபலமான கிரிக்கெட்டராய் கொஞ்ச காலத்திற்கு முன்பதாக இருந்த கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் என்கிறவருடைய மூதாதையர் அவர். அவரும் கூட மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜிலே அவர் படித்தார் என்பதாக ரெக்கார்ட் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் டிஎன் சேஷன் என்கிற எலெக்ஷன் சீஃப் கமிஷனர் அவரும் கூட இந்த காலேஜிலே படித்தார் என்பதாகவும், பார்த்தசாரதி ஐஏஎஸ் என்கிறவரும் இன்னும் அநேக பேரும் அந்த காலேஜில் படித்ததாக அவர்களுடைய ரெக்கார்ட் சொல்கிறது. அது மட்டுமல்ல, இந்த லயோலா காலேஜில் படித்தவர்களுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது வெங்கட்ராமன் ஃபார்மர் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லி அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சமீபத்திலே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த ரங்கராஜன் ஃபார்மர் கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஃபார்மர் ஜஸ்டிஸ் பி சதாசிவம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. முன்னாள் பொருளாதாரத்துறையின் அமைச்சர் பி சிதம்பரம் என்பவர் இந்த காலேஜில் படித்தார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே போலவே தயாநிதி மாறன் என்கிற
அந்த தொலைத்தொடர்பு துறை அமைச்சராய் முன்னாள் அமைச்சராய் இருந்தவரும் அங்கே படித்தார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதிலே நான் முக்கியமாக கோடிட்டு காட்ட விரும்புகிற ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், இவர்கள் எல்லாரும் அங்கே படித்தார்கள் என்றாலும் இவர்கள் தாங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாய் மாறி அந்த இடத்திலிருந்து வரவில்லை என்பதை நாம் தயவு செய்து நாம் குறித்து கொள்ள வேண்டும். அந்த வெங்கட்ராமன் என்கிற அந்த பிரசிடென்ட் அவர் கடைசி வரையிலையும் அவர் தன்னுடைய மதத்தையும் தன்னுடைய இனத்தையும் பின்பற்றுகிறவராகவும் மிகவும் அதில் பக்தி உள்ளவராகவும் இருந்தார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல் கிறிஸ்தவர்கள் அங்கே போயிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலும் கல்வியை மட்டும்தான் கொடுத்தார்களே தவிர அவர்களுடைய அடையாளங்களை மாற்றவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலவே 2004 வந்த சுனாமியிலே கடற்கரையோர கிராமங்களிலே அவர்கள் கட்டி கொடுத்த வீடுகளாகட்டும் அவர்கள் கட்டி கொடுத்த ஆலயங்களாகட்டும் இவையெல்லாம் இன்றைக்கும் அவர்களுடைய காரியத்தை நமக்கு விளங்க செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் கூட வேறு ஒரு விஷயத்தை நான் சொல்ல நான் விரும்புகிறேன். ராஜாராம் மோகன் ராய் என்பவரும் கூட அவர் ஒரு கிறிஸ்தவராலேயே அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவர் சதிக்கு விரோதமாக சதியை இந்திய தேசத்திலிருந்து அகற்றி போடவும் அந்த பகுதியில் இருக்கிற பெண் பிள்ளைகள் எல்லாம் விடுதலையாகவும் அவர் பெரிதாய் முயற்சி செய்தார் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அருமையானவர்கள், அதற்கான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நாங்கள் இதோட கூட இணைத்திருக்கிறோம். நிறைய காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். கிறிஸ்தவம் இந்த உலகத்திற்கு தேவையா தேவையில்லையா, இந்த காலகட்டங்களிலும் கூட அநேகருடைய வாழ்க்கையிலே அது பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்துல் கலாம் கூட திருச்சியில் இருக்கிற காலேஜிலே கிறிஸ்தவ கல்லூரியிலே அவர் படித்ததை அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஜெயலலிதாவும் கூட முன்னாள் முதலமைச்சர் அவர் சர்ச் பார்க் கான்வென்ட்டில் தன்னுடைய பள்ளி படிப்பை அவர் முடித்தார் என்பதாகவும் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இப்படி இந்திய தேசத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கூட இந்த கிறிஸ்தவத்தினாலே பயன்பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய அடையாளங்கள் மாற்றப்படவில்லை என்பதை மறுபடியுமாய் நான் உறுதியாகவும் நம்முடைய கண்கண்ட சாட்சியின் மூலமாகவும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்தவம் உலகத்திற்கு தேவை. அது எந்த நிலையில் மனிதன் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையை மறுமலர்ச்சி அடை செய்வதற்காய் தன்னை அர்ப்பணிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதற்காக அவர்கள் வேலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலும் கூட ராஜாக்கள் பாதிரிமார்கள் அதிகம் படித்தவர்களாகவும் ஆங்கிலம் தெரிந்தவர்களாகவும் இருந்தபடினாலே அவர்களுடைய கூட தங்களுடைய தொடர்புகளை வளர்த்து கொண்டார்கள் என்பதையும் கூட நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கும் கூட தஞ்சாவூர் அரண்மனையில் இருக்கிற மியூசியத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், அங்கே அரசாண்ட அந்த மராட்டிய ராஜா தன்னுடைய பிள்ளையை அங்கே இருக்கிற ஒரு பாதிரியாரிடத்தில் கல்வி கற்பதற்கும் ஆங்கிலம் கற்பதற்கும் அவர் அனுப்பினதையும் அவர் கொடுத்த எல்லா விதமான மியூசிக்கல் நோட்ஸையும் கூட அங்கே வைத்திருக்கிறதை பார்க்குறோம். இப்படி படிப்பிற்காக அவர்களை சார்ந்து கொண்ட ஜனங்களை நாம் பார்க்குறோம். இந்த தேசத்தில் குஷ்டரோகிகள் மத்தியில் வேலை செய்த தெரசாவையும் நாம் நினைவுகூற வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, கிறிஸ்தவம் எந்த காலத்திற்கும் மனிதருக்கு நன்மையவே பயக்கும். இந்த நேரத்தில் அது வேண்டுமா வேண்டாமா என்பதை குறித்து உங்களுடைய முடிவுக்கு நான் விட்டு விடுகிறேன். தன்னை நம்பினவர்களை அல்லது தன்னிடத்தில் வந்தவர்களை ஒருபோதும் புறம் தள்ளாதிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை ருசித்த ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கத்தான் அவர்கள் பயன்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்பதைப் போலவும் நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்பதைப் போலவும் அநேகருடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை எடுத்துக்கொள்ள அவர்கள் தாசையாக இருந்திருக்கிறார்கள். நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள், கிறிஸ்தவம் இந்த உலகத்திற்கு இந்த காலத்திலே தேவையா தேவையில்லையா. கமெண்ட்ஸில் நீங்கள் அதை போடும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென்.